ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் போன விலாக் வீடியோ நல்லாவே ரீச் கிடச்சிது. இதுக்காக ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் என் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான வெப்சைட் இந்தியா மேப்பை தப்பாக காமிச்சிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜாலியாக பார்த்துட்டுருக்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபேமஸான வெப்சைட் இந்தியா மேப்பை தப்பாக காமிச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் வேறு எதுவும் இல்லை, விக்கிபீடியா தான். விக்கிபீடியா அவங்களோட ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இந்தியா பூட்டான் ரிலேஷன்ஸ் வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா, இந்தியா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து தப்பாக காமிச்சிருப்பாங்க. இதை நோட்டீஸ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே விக்கிபீடியாவுக்கு வந்து இந்த மேப்பை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் அவங்க ரிமூவ் பண்ணலனா லீகலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவங்களோட ஆக்சஸை பிளாக் பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுபடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 69A ஆஃப் தி ஐடி ஆக்ட் 2000, இதே செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய வாட்டி யூஸ் இருக்குது, நீங்கள் நிறைய இடத்துல கூட பார்த்துருக்கலாம். இதே செக்ஷனை வச்சு தான் நம்மளுக்கு பிடிச்ச பப்ஜி, டிக்டாக் இந்த மாதிரி எல்லா சைனீஸ் ஆப்ஸையும் வந்து பேன் பண்ணாங்க. இந்த பிரச்சனை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சைனாவில் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா லடாக்கில் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஏசின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்த எல்ஏசியை தாண்டி சைனீஸ் ஆர்மி வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அதே ஒரு பெரிய பிரச்சனை, இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருந்து போனாங்க, அவங்க சைட்லேயும் வந்து சோல்ஜர்ஸ் இருந்து போனாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆர்மி வந்து அப்பப்போ இந்த மாதிரி எல்ஏசியை தாண்டி இந்தியாவை பிடிச்சிடுறாங்க. பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எல்ஏசி வந்து எங்கள் தான் சொல்லிட்டு சைனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது இந்த எல்ஏசி தாண்டி இருக்கிற டெரிட்டரி எங்கள்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிஓகே, தட் இஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காஷ்மீரில் இருக்கிற ஒரு சில இடங்களில் வந்து பிடிச்சிட்டு அப்பப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய சண்டை நடக்கும். இந்த மாதிரி பிஓகே அண்ட் எல்ஏசி இது ரெண்டுத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணி மிச்சம் இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்ட் ஆஃப் இந்தியான்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் இருக்கிற வேர்ல்டு மேப்பில் இருந்துச்சு. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. அந்த எல்ஏசியோ பிஓகேயோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. நம்ம சின்ன வயசுலேருந்து சோஷியல் ஸ்டடிஸ் அசைன்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லை யாராச்சும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூட விக்கிபீடியா தான் பார்க்குறோம். ஆனால் அதே விக்கிபீடியா இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து விக்கிபீடியா வந்து மிஸ்லீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை தப்பாக காமிச்சது இது வந்து ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே வருஷத்தில் நவம்பர் மாதத்தில் நடந்த G20 சமிட்டில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் ஹோஸ்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த G20 சமிட் வந்து இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனால வேர்ச்சுவலாக தான் நடந்துச்சு. இந்த சமிட்டுக்கு சவுதி அரேபியா தான் ஹோஸ்ட்டாக இருந்தனால இந்த சக்ஸஸை வந்து மார்க் பண்ணுறதுக்கு 20 ரியால் நோட்டை ரிலீஸ் பண்ணும்போது அதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு மேப்பில் வந்து இதே பிரச்சனையாக தான் இருந்துச்சு. அந்த வேர்ல்டு மேப்பில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை அகைன் அவங்க வந்து தப்பாக தான் காமிச்சிருந்தாங்க. இதை பார்த்த இந்தியன் அஃபிஷியல்ஸ் உடனே வந்து அவங்களோட அப்போசிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. உடனே இதை கேட்டுக்கிற சவுதி அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நோட் பிரிண்டிங் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த பிரச்சனை எப்போலேருந்து நடந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி பிரித்தாங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், சீனா மாறி மாறி வந்து அப்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம விக்கிபீடியாவை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம வேறு சோர்ஸை தேடி தான் போக வேண்டியதாக இருக்குது. விக்கிபீடியா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இப்போ புது மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பிஓகேவையும் எல்ஏசியை வந்து லைட் க்ரீனாக காமிச்சிருக்காங்க, மிச்சம் இருக்கிற இந்தியாவை வந்து டார்க் க்ரீனாக காமிச்சிருக்காங்க. ஆஸ் அன் இந்தியன் இந்த மேப் கூட தப்புன்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி புது இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.